தனம் தானியம் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம சேனல் அழகு குறிப்பு பகுதியில் நிறைய இளைய தலைமுறையினர் தங்களுடைய முடியை ஸ்ட்ரெயிட்டன் பண்ணிக்கிறது அப்படின்றது ஒரு வழக்கம். ஸ்ட்ரெயிட்டன் பண்ணுறது அப்படின்ற போது அதிகபட்ச உஷ்ணத்தை சூடை வந்து நம்ம தலைமுடிக்கு செலுத்தும்போது முடி வந்து அதனுடைய இயற்கையான தன்மையிலிருந்து கொஞ்சம் நீளமாக வரும். நீளமானால் இந்த சுருள் முடியும், லேசாக சுருள் முடியும், இதெல்லாம் வந்து கொஞ்சம் நீளமாகும், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஆனால் அழகு என்றைக்குமே ஆபத்து தான். அதனால் இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டன் பண்ணுற ஒரு வழக்கம் இருந்தது, வாரத்துக்கு ஒரு முறை நான் ஸ்ட்ரெயிட்டன் பண்ணுறேன் அப்படின்ற பெண்களுக்கு இருந்த ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் ஸ்ட்ரெயிட்டன் பண்ண நம்மளுடைய தலைமுடியில் இருக்கக்கூடிய இயற்கையான ஒரு மினுமினுப்பு, இயற்கையான ஒரு சக்திகள், இயற்கையான ஒரு சத்துக்கள் இதெல்லாம் அழிந்து உங்களுக்கு நாளடைவில் முடி வந்து வறட்சியாகும், அதனுடைய கலர் வந்து டல்லாக ஆரம்பிக்கும், இல்லையா உடைய ஆரம்பிக்கும், போக போக அந்த முடியினுடைய தன்மை அப்படிங்கிறது மாறிவிடும், அது வரக்கூடாது இல்லையா. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு கனிஞ்ச வாழைப்பழம், எந்த ஒரு ரகமாக இருந்தாலும் பரவாயில்ல, கனிஞ்ச வாழைப்பழம் 2 ஸ்பூன், தேங்காய் பால் 1 ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் இதை அத்தனையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு அந்த திக்குக்கு கொஞ்சம் நீர்மமாக கொண்டு வரணும், ரொம்ப திக்காக இருக்குது, அப்படியே பண்ணுறது கஷ்டமாக இருக்குது அப்படின்றவங்க கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் அதிகமாக கூட ஆட் பண்ணிக்கலாம். அதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி உங்களுடைய தலைமுறையில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு கொண்டே போட்டுருக்கு. அதுக்கு பிறகு அரை மணி நேரமும் 1 மணி நேரமும் கழித்து ஹேர் வாஷ் பண்ணிக்கணும். இப்போ உங்கள் முடி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கவுசியாக நல்ல பரப்பளான இருக்கும். முடி வந்து கொஞ்சம் நீளம் நீளமாக இருக்கிற மாதிரி இருக்கும். உடனே நீளமாகாது, நாளடைவில் உங்களுடைய சுருண்ட முடி அப்படிங்கிறது கொஞ்சம் நீளமாக அந்த தன்மை அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா, அந்த குறிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும். இதை நீங்கள் எப்போ வேணாலும் பண்ணலாம். இந்த ஸ்ட்ரெயிட்டன் பண்ணும்போது அந்த ஹீட்டு தரத்துக்கிட்ட விட இப்படியான ஒரு முறை அப்படின்றது பாதுகாப்பாக இருக்கிறாங்க. இப்படியான நிறைய குறிப்புகள் உங்களுக்கு தெரிய வரணும் அப்படின்னா நம்மளுடைய தனம் தானியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கோம். இதே மாதிரியான பதிவுகள் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும். உங்களுடைய கமெண்ட்ஸை பழக்கம் போல் எனக்கு தெரியப்படுத்துங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வணக்கம்.